வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் சேனல். இன்றைய காணொலியில் மிக முக்கியமா அட்சய திருதி அன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான தானங்களை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நான் ராஜ். ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த அட்சய திருதி என்பது மிக சிறப்பாகவே பல வழிபாடுகள் செய்து நம்ம வரவேற்பதுண்டு. சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதிதான் அட்சய திருதியா நம்ம கொண்டாடி வருகிறோம். அக்ஷய திருதி என்றாலே நாம் நினைவுக்கு வருவது தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதையும் தவிர இன்றைய நாளில் செய்யக்கூடிய தானம் என்ற ஒரு சிறப்பான விஷயமும் இருக்கு. எனவே இந்த காணொலியில அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அட்சயம் என்றால் வளர்வது, என்றற்றும் குறையாதது என்று பொருளாகும். இன்றைய தினத்தில் செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாகவே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பல ஆயிரம் ஆண்டு காலமாக நம்மிடையே இருந்துதான் வருகிறது. பல நல்ல பலனை தரக்கூடியது என்பதனாலே இன்று வாங்கப்படும் எந்த பொருளும் நம்முடைய வீட்டில் குறைவின்றி நிலைத்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் மறைந்திருக்கு. எனவேதான் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர். இன்று தங்கம் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது என்பது மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு அழைத்து வரும் விதமாகவே கருதப்படுது. ஆனால் இன்றைய தற்போது சூழலில் அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்க இயலாத காரணத்தினால் ஒரு சில வீட்டிற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கலாம். அதனை பற்றிய விவரங்களை வேறொரு காணொளியில் மிக விரைவில் நாங்கள் வெளியீடு செய்கிறோம். இனி இந்த காணொளியின் தலைப்பிற்கு செல்லலாம். அக்ஷய திருதி நாளில் அன்னதானம் செய்வது மிக சிறப்பான பலனை தரக்கூடியதாகும். குறிப்பா தயிர் சாதம் மற்றவர்களுக்கு அல்லது இன்றைய தினத்தில் ஏழைகளுக்கோ குழந்தைகளுக்கோ தருவது 11 தலைமுறைக்கு குறைவில்லாத அன்னம் கிடைக்க வழிவகுப்பதாகும். தானங்களில் பொருள் தானம், அன்னதானம், இரத்த தானம் என பல வகையாக இருந்தாலும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே தானம்னா அது நிச்சயமா அன்னதானம் தாங்க. மற்றவருக்கு பணம் கொடுத்து எவ்வளவுதான் நம்ம உதவி செய்தாலும் போதும் என்ற சொல் வருவது அரிதுதான். அதே தானத்தை அன்னதானம் கொடுத்து மற்றவருக்கு நாம் தானம் செய்யும் பொழுது நிச்சயமா அவர்களிடம் இருந்து மனம் நிறைந்து போதும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல் கிடைப்பது அது அன்னதானத்தில் இருந்துதான். எனவே வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல இன்றைய சிறப்பான பல மங்களமான நிகழ்வுகள் செய்யக்கூடிய நாளில் உங்களால் இயன்றவரை மற்றவருக்கு தானம் செய்யுங்கள். தானத்தின் பலனால் நிச்சயம் உங்கள் தலைமுறைக்கே நல்லது வந்து சேரும். அன்னை பராசக்தி இந்த நாளில்தான் ஈசனுக்கு அன்னம் அளித்தாள் என்ற புராண குறிப்புகளும் இருக்கு. இந்த நாளில் அன்னதானம் செய்தால் ஈசனுக்கே அன்னமிட்ட பலன் நமக்கு வந்து சேரும். மேலும் இன்றைய தினத்தில் நம்மால் முடிந்தவரை நம் வீட்டு பக்கத்தில் உள்ள ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தான தர்ம உதவிகள் பல பிறவிகளுக்கு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். மேலும் இன்றைய சிறப்பான நாளில் மற்ற பொருட்களை தானம் செய்வதன் மூலம் கிடைக்கும் பல பலன்களும் இருக்கு. புதிய துணிமணிகளை தானம் செய்தால் நோய்கள் நீங்கும். தாழம்பூ தானம் செய்தால் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். வாசனை திரவியங்கள், பாக்கு, பழங்கள் போன்றவற்றை இன்றைய அக்ஷய திருதி நாளில் தானம் செய்வதன் மூலம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீர் ஆகியவற்றை தானம் செய்வதன் மூலம் முற்பிறவி பாவம் தீர்ந்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மோர் பானகமும் இதில் உட்படும். தானிய வகைகளை இன்றைய தினத்தில் தானம் செய்வதன் மூலம் அகால மரணத்தில் இருந்து தப்பிக்கலாம். மேலும் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு என்பது அதீத சக்தி வாய்ந்ததாகவே சொல்லப்படுது. பொதுவா அமாவாசை காலங்களில் மட்டும்தான் நம்ம தர்ப்பணம் செய்வது வழக்கம். ஆனா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திருதி நன்னாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் வறுமை நீங்கி முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். மேலும் இன்று வெள்ளி வாங்கினால் சரும நோய்கள், மனக்குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். தங்கம் வாங்கினால் தீராத கடன்களையும் வறுமையும் விலகுவதுடன் வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள் என்ற ஒரு ஐதீகமும் உள்ளது. மேலும் இன்றைய சிறப்பான நாளில் கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொண்டால் நம் கேட்ட வரங்கள் உடனே கிடைக்கும்.
மேலும் அக்ஷய திருதி போன்ற சிறப்பான நாட்களில் நடந்த ஒரு சில விசேஷமான சிறப்புகளும் இருக்கு. வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்றது அக்ஷய திருதி தினத்தன்றுதான். கங்கை பூமியை முதன் முதலில் அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் தொட்டதாம். அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். ரோஹிணி நட்சத்திர நாளில் வரும் இந்த அக்ஷய திருதியை மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்று அந்த காலத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருந்தது. அக்ஷய திருதி என்று குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுத்தால் அவர்களது படிப்பில் கல்வியில் சிறந்த மாணவர்களாகவே திகழ்வாங்க. அக்ஷய திருதி என்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவம் போகும். குறிப்பா பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் முக்கூடல் எனப்படும் மூன்று புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் இடம் ஒன்று உள்ளது. அக்ஷய திருதி தினத்தன்று அங்கு நீராடினால் நல்ல பலன் கிடைக்கும் என்ற ஒரு ஐதீகமும் உள்ளது. சரி நேயர்களே, இந்த காணொளியில செய்யக்கூடிய குறிப்பா அக்ஷய திருதி தினத்தன்று தானமாக மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய பலன்களையும் நம்ம தெரிந்து கொண்டோம். மேலும் அக்ஷய திருதியின் சிறப்பு ஒரு சிலவற்றை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். நிச்சயம் இந்த காணொளி உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே இம்முறை வரக்கூடிய சிறப்பான இந்த அக்ஷய திருதி நாளை தவறு விடாதீர்கள். தானம் செய்து பலனை அனுபவிங்கள். மீண்டும் ஒரு பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நேரமாக சொல்லப்படுகிறது, சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம். ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை வணங்குவது கோடி புண்ணியம் தரவல்லது. சரி, சிவபெருமானுக்கு உகந்த இந்த சிறப்பான நாளில் சிவனை போற்றி வழிபடுவது எவ்வளவு புண்ணியமோ அதுபோல இந்நாளில் சிவனின் திருநாமங்களை உச்சரிப்பது